हाई फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூப்பரான போஸ்டிங்கான டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு, எனி டிகிரி, பிஇ, பிடெக், டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அனுபவம் தேவையில்லை. இந்த பதவிக்கு ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்றாங்க. தகுதியும் விருப்பமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பியூர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ அதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ என்ன போஸ்டிங் வந்து கான்ஃபர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிராம ஊராட்சி செயலர். ஸோ இந்த பதவிக்கு முதல்ல எப்படி விண்ணப்பிப்பதுன்றது பார்த்துட்டு, அதன் பிறகு எந்தெந்த ஊராட்சியில் இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்கன்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான விண்ணப்ப படிவம் இதுதான். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை என்ன பண்ணுறீங்கன்னா, டவுன்லோட் செய்து பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செஞ்சுருங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நேரிலும் போயிட்டு நீங்கள் சமர்ப்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா பதிவஞ்சல் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 16/10/2020. ஸோ இதுவரை நம்ம எந்தெந்த ஊராட்சியில் இந்த கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம்னா, ராமலிங்காபுரம், சிந்தப்பள்ளி, கே மேட்டுப்பட்டி, அதுதான் பார்த்தீங்கன்னா குமராபுரம், எம் நாகலாபுரம், அதுதான் கோபாலபுரம், பந்தல்குடி, திருவண்ணாமலை ஆகிய 8 ஊராட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் போஸ்டிங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலாக ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவரை பார்க்கலாம், பார்த்துக்கிடுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, 4 ஊராட்சிக்கான கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ஊராட்சின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரணி, கான்சாபுரம், மூலிப்பட்டி, பாப்பனம். ஸோ இந்த வீடியோவை முடிந்த வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்த கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டு, அதுக்கடுத்தாக ஊராட்சி செயலர் பணியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயரை நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு, ஏனி டிகிரி, பிடெக், டிப்ளமோ முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அனுபவம் வந்து தேவையில்லை. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம்
18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அப்போதான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்டோர் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு பிற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாம் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ எந்த ஊராட்சியில் இந்த பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்களோ அந்த ஊராட்சி பகுதிக்குள் வசிப்பவர்கள் மட்டும்தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்படின்னா அந்த ஊராட்சி பகுதி ஒட்டி உள்ள ஊராட்சி சேர்ந்தவங்க வந்து இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ பிற மாவட்ட சேர்ந்தவங்களாம் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியாது. விண்ணப்பதர் காலிடம் அறிவிக்கப்பட்ட ஊராட்சி பகுதிக்குள் வசிக்க வேண்டும். தகுதியான விண்ணப்பதர் சம்பந்தப்பட்ட ஊராட்சி இல்லாவிட்டால் ஊராட்சியின் எல்லையை ஒட்டிய ஊராட்சி வந்து விண்ணப்பிக்கும். தகுதி வந்து என்ன பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,950 வரை வந்து தராங்க. ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுனா, ஸோ விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் அனுப்பி செல்ஃப் ஆட்டோ செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து தொடர்புடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நேரிலோ அப்படி இல்லைன்னா பதினஞ்சல் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். என்னைக்குள்ள விண்ணப்பிக்கணும், 16/10/2020 பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கிடைக்கிற மாதிரியே விண்ணப்பிக்க வேண்டும். தகுதி உள்ள விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு நடைபெறும் இடம் மற்றும் தேதி குறித்து நேர்காணல் கடிதம் அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொன்னோம். ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வுக்கான கால் லெட்டர் வந்து அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊராட்சிகளில் இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவரையே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஊராட்சி நம்ம பார்த்துருக்கோம்னா ராமலிங்கபுரம், சிந்தப்பள்ளி, அதுக்கப்புறம் கே மேட்டுப்பட்டி, குமராபுரம், எம் நாகலாபுரம், கோபாலபுரம், பந்தல்குடி, திருவண்ணாமலை ஆகிய ஊராட்சிகளுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதற்கான வீடியோவும் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதற்கான வீடியோனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுவரை பார்க்கலாம்னா பார்த்துக்கிறோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 4 ஊராட்சிக்கான கிராம ஊராட்சி சில போஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கல்லூரணி, கான்சாபுரம், மூலிப்பட்டி, பாப்பனம். ஸோ பார்த்தீங்கன்னா கல்லூரணி ஊராட்சி செயலர் பதவியிடம் காலியாக உள்ள ஊராட்சியின் பெயர். ஸோ இது எந்த வட்டாரம் பார்த்தீங்கன்னா திருச்சுழி வட்டாரம். இது விருதுநகர் மாவட்டம், திருச்சுழி வட்டாரம், கல்லூரணி ஊராட்சி. இன சூழ்ச்சி மற்றும் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எக்ஸர்விஸ்மேன், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிர. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம், வத்திரா இருப்பு வட்டாரம், கான்சாபுரம் ஊராட்சி. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர். ஸோ இதற்கான இன சூழ்ச்சி மற்றும் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் மற்றும் சீர்மரபினர். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம், விருதுநகர் வட்டாரம், மூலிப்பட்டி ஊராட்சி. இன சூழ்ச்சி மற்றும் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர். இறுதியாக பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் என்ன வட்டாரம் பற்றி, காரியாப்பட்டி வட்டாரம், ஊராட்சி பார்த்தீங்கன்னா பாப்பனம் ஊராட்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கான இன சுழற்சி மற்றும் இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பெண், பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் தவிர. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வருதுன்னா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ விண்ணப்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தொடர்புடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் அப்படி இல்லைன்னா பதினஞ்சு மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்கும் போது தொடர்புடைய ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீதி உள்ள ஊராட்சி ஒன்றத்துக்கான கிராம ஊராட்சி செயலர் பதவிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.